ஹலோ லர்னர்ஸ், வெல்கம் பேக் டு சந்திரமேக்ஸ் யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோ நம்ம ஜெயினிசம் அண்ட் புத்திசம் டாப்பிக்லேருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். இந்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணி முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹூ வாஸ் த லாஸ்ட் ரூலர் ஆஃப் இந்தியா தட் அடாப்டட் ஜெயினிசம் இன் இஸ் லாஸ்ட் டேட்ஸ், அதாவது இந்தியாவிலேயே கடைசியாக ஜெயினிசம் மதத்தை ஏற்றுக்கொண்டவர் யார், தன்னுடைய கடைசி காலங்களில் ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ சமுத்திரகுப்தா, பி பிந்துசாரா, சி சந்திரகுப்த மௌரியா, டி அசோகா. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா சி சந்திரகுப்த மௌரியா. எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சந்திரகுப்த மௌரியா அடாப்டட் ஜெயினிசம் இன் இஸ் லாஸ்ட் டேஸ், அதாவது தன்னுடைய கடைசி காலங்களில் வந்துட்டு சந்திரகுப்த மௌரியா வந்து ஜெயினிச மதத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹி லாஸ்ட் ஹிஸ் லைஃப் பை சாலிக்னா ஜெயின் ப்ராக்டிஸ், அதாவது இவர் தன்னுடைய உயிரை இழந்தார். எப்படி இழந்தார் அப்படின்னா சாலிக்னா ஜெயின் ப்ராக்டிஸ். இப்போ சாலிக்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு மத நடைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சாகும் வரை உண்ணாவிரதம் மாதிரிதான் இதுக்கான அர்த்தம். எப்படின்னா வந்து சாப்பாடையும் நீர் ஆகாரங்களையும் ஏற்றுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 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 அப்படியே வந்து இறந்து போயிடுவாங்க. வாண்டடாக வேணும்னே வந்துட்டு இதை பண்ணுறது தான் வந்து இந்த சாலிக்கினா அப்படிங்கிறது. இது மூலியமாக தன்னோட உயிரை இழந்துட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வாஸ் ஹெல்ட் அட், அதாவது முதல் புத்த சபை எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ காஷ்மீர், பி ராஜகிரிஹா, சி பத்தலிபுத்ரா, டி வைஷாலி. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா பி ராஜகிரிஹா. எக்ஸ்பிளேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வாஸ் ஹெல்ட் அட் ராஜகிரிஹா, அதாவது முதல் புத்த சபை ராஜகிரிஹாவில் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் த டெத் ஆஃப் புத்தா, அதாவது புத்தா இறந்து மூணு மாதங்களுக்கு பிறகு தான் இந்த சபை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை கிங் அஜித் சத்ரு ஆஃப் ஆரியங்கா டைனஸ்டி, அதாவது ஆரியங்கா டைனஸ்டியை சேர்ந்த ராஜாவான அஜித் சத்ருவால வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பிளேஸு, கிங்கு, சேர்மேன், தலைவர், யார் தலைமையில் நடந்துச்சு அப்படிங்கிறது மூணையும் கொடுத்துருக்காங்க. ராஜகிரிஹா, அஜித் சத்ரு, மகா கசப்பா, வைஷாலி, கல் அசோகா, சபக்காமி, பத்லிபுத்ரா, அசோகா, மோகாலிபுத்த, திசா, காஷ்மீர், கனிஷ்கா, வசுமித்ரா. ட்ரைபிதகாஸ் ஆர் சேக்ரட் புக்ஸ் ஆஃப், அதாவது ட்ரைபிதகாஸ் அப்படிங்கிறது எந்த மதத்துடைய புனிதமான நூல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ ஹிந்துஸ், பி ஜெயின்ஸ், சி பார்சிஸ், டி புத்திஸ்ட். இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா டி புத்திஸ்ட்ஸ். எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரைபிதகா மீன்ஸ் த்ரீ பேஸ்கெட்ஸ், அதாவது ட்ரைபிதகா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா மூன்று கூடைகள் அப்படின்னு அர்த்தம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரைபிதகாஸ் ஆர் சேக்ரட் புத்திஸ்ட் ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது இந்த ட்ரைபிதகாஸ் என்ன அப்படின்னா புனிதமான புத்த மதத்தை சேர்ந்த வேதங்கள், ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னா வேதங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த ட்ரைபிதகாஸ் ஆர் சுத்த பித்தகா, வினய பித்தகா அண்ட் அபிதம்ம பித்தகா. அந்த மூணு அந்த ட்ரைபிதகாஸ் என்னென்ன அப்படின்னா சுத்த பித்தக்கா, வினய பித்தக்கா, அபிதம பித்தக்கான்னு சொல்லி மூணையும் கொடுத்துருக்காங்க. ஏ கலெக்டிவ் டேர்ம் யூஸ்ட் பை த ஜெயின்ஸ் ஃபார் தேர் சேக்ரட் புக்ஸ் இஸ், அதாவது ஜெயினிசம் மதத்தை பின்பற்றுபவர்களால் தங்களுடைய புனிதமான நூல்களுக்கு வழங்கப்படும் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ பிரபந்தாஸ், பி அங்காஸ், சி நிபந்தாஸ், டி சேரிட்ஸ். இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா பி அங்காஸ். எக்ஸ்பிளேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அங்காஸ் ஆர் த சேக்ரட் டெக்ஸ்ட் ஆஃப் ஜெயினிசம் பேஸ்ட் ஆன் டீச்சிங்ஸ் ஆஃப் திருத்தங்கராஸ், அதாவது ஜெயினிசம் மதத்தை சேர்ந்தவங்களுடைய புனிதமான நூல்கள் வந்துட்டு அங்காஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அங்காஸ் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா திருத்தங்கராஸ் கிரேட் டீச்சர்ஸ், சிறந்த ஆசிரியர்களின் பாடங்களின் அடிப்படையில் தான் வந்து இந்த அங்காஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அங்காஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் 46 டெக்ஸ்ட், அதாவது மொத்தம் அங்காஸ் வந்து எப்படி தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 46 நூல்களாக தொகுக்கப்பட்டிருக்கு. அவுட் ஆஃப் விச் தேர் ஆர் 12 அங்காஸ், அதில் மொத்தம் 12 அங்காஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த லாங்குவேஜ் இன் விச் புத்தா ப்ரீச்டு, ப்ரீச்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரசங்கித்தல் அல்லது உபதேசம் செய்தல் அப்படின்னு அர்த்தம். எந்த மொழியில் வந்து புத்தர் வந்து உபதேசம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ ஹிந்தி, பி உருது, சி பாலி, டி ஹீப்ரூ. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா சி பாலி. எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா புத்தா ப்ரீச்டு இன் பாலி லாங்குவேஜ் விச் வாஸ் வெர்னாக்குலர் லாங்குவேஜ் ஆஃப் த மகதா கிங்டம், அதாவது புத்தர் வந்து எந்த மொழியில் வந்து பிரசங்கம் பண்ணார் அப்படின்னா பாலி மொழியில் தான் வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த பாலி மொழிங்கிறது என்ன அப்படின்னா மகதா ராஜ்யத்தினுடைய வெர்னாக்குலர் லாங்குவேஜ். வெர்னாக்குலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாட்டு அல்லது மாவட்ட மொழி, அதாவது நிறைய மக்கள் பேசக்கூடிய மொழி தான் வந்து இந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜ். ராஜாக்கள்லாம் வந்துட்டு வேறு மாதிரி பேசுவாங்க, மக்கள் எல்லாரும் சேர்ந்து பேசுகிறதுக்கு பேர் வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் விச் மொன்யூமெண்ட் கௌதம புத்தா ப்ராபகேட்டட் ஹிஸ் டிவைன் நாலேஜ் ஆஃப் புத்திசம் டு த வேர்ல்டு. மொன்யூமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நினைவு சின்னம் அப்படின்னு அர்த்தம்.
அதாவது எந்த நினைவு சின்னத்தில் இருந்துக்கிட்டு கௌதம புத்தர் வந்து புத்த மதத்தினுடைய தன்னோட தெய்வீக அறிவை வந்து பிரச்சாரம் பண்ணார் உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ ஹுமாயூன் ஸ்டாம்ப், பி மகாபோதி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ், சி குத்துப் மினார், டி ரெட்ஃபோர்ட் காம்ப்ளெக்ஸ். இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா பி மகாபோதி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மகாபோதி டெம்பிள் இஸ் லொக்கேட்டட் அட் போத்கயா பீகார், அதாவது பீகாரில் இருக்கக்கூடிய போத்கயா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த மகாபோதி கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புத்தா ப்ராப்பகேட்டட் இஸ் டிவைன் நாலேஜ் ஆஃப் புத்திசம் ஃப்ரம் திஸ் டெம்பிள், அதாவது புத்தர் வந்து தன்னுடைய புத்திசம் மேலே உள்ள தெய்வீக அறிவு வந்து இந்த கோவிலில் இருந்துக்கிட்டு தான் வந்து பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிரேட் என்லைட்மெண்ட் டெம்பிள், அதாவது இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கிரேட் என்லைட்மெண்ட் டெம்பிள். என்லைட்மெண்ட் அப்படின்னா அறிவொளி அல்லது மோட்சம் அப்படின்னு அர்த்தம். இட் வாஸ் டிக்ளேர்ட் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் இன் 2002, அதாவது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பாரம்பரிய தலம் எந்த இயரில் அப்படின்னா 2002 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன் விச் இந்தியன் ரிலீஜியன் தேர் ஆர் 24 திருத்தங்கராஸ், அதாவது எந்த இந்திய மதத்தில் வந்து 24 திருத்தங்கராஸ் சிறந்த ஆசிரியர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ ஜெயினிசம், பி புத்திசம், சி இந்துவிசம், டி சீக்கிசம். இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ ஜெயினிசம். எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருத்தங்கராஸ் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவல் குரு ஆஃப் தர்மா, அதாவது ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா ஆன்மீகம் அப்படின்னு அர்த்தம். இந்த திருத்தங்கராஸ் யார் அப்படின்னா தர்மத்தினுடைய ஆன்மீக குருக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் 24 திருத்தங்கராஸ் இன் ஜெயினிசம், அதாவது ஜெயினிசம் மதத்தில் வந்து மொத்தம் 24 திருத்தங்கராஸ் இருந்திருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிஷபநாதா வாஸ் த ஃபர்ஸ்ட் திருத்தங்கராஸ், அதாவது முதல் திருத்தங்கரா யார் அப்படின்னா ரிஷபநாதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சந்தாரா இஸ் எ ரிலிஜியஸ் ரிச்சுவல் ஆஃப் டேஷ் கம்யூனிட்டி, அதாவது கீழே கொடுத்துருக்கிற 4 சமூகங்களில் எந்த சமூகத்தோட சடங்கு வந்து சந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ சீக்ஸ், பி ஜூஸ், சி ஜெயின்ஸ், டி புத்திஸ்ட். இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா சி ஜெயின்ஸ். எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சந்தாரா இஸ் எ ரிலீஜியஸ் ரிச்சுவல் ஆஃப் ஸ்வெத்தம்பர ஜெயின், அதாவது ஸ்வெத்தம்பர ஜெயின் அப்படிங்கிற சமூகத்தை சேர்ந்த ஒரு சடங்கு தான் வந்து இந்த சாந்தாரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாந்தாரா மீன்ஸ் த ஃபாஸ்ட் இன் டு டெத், அதாவது சாகும் வரை உண்ணாவிரதம் இருத்தல் தான் வந்து இந்த சாந்தாரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சமாதி மரணா, இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சமாதி மரணா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்பரர் சந்திரகுப்த மௌரியா டைட் ஆஃப் சாந்தாரா, அதாவது பேரரசர் சந்திரகுப்த மௌரியா அப்படிங்கிறவர் வந்து இதை பின்பற்றுறது மூலியமாக தான் வந்து இறந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து இறந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாந்தாராக்கு இன்னொரு பேர் சாலிக்னா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சந்திரகுப்த மௌரியா வாசன் ஆர்டன் ஃபாலோவர் ஆஃப், அதாவது ஆடன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தீவிரமான அப்படின்னு அர்த்தம். சந்திரகுப்த மௌரியா வந்து எந்த மதத்தை தீவிரமாக பின்பற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ சீக்கிசம், பி ஜெயினிசம், சி புத்திசம், டி ஜூசம். இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா பி ஜெயினிசம். எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டியூரிங் லாஸ்ட் டேஸ் ஆஃப் இஸ் லைஃப் ஈ வென்ட் டு சந்திரகிரி ஹில் அட் சர்வன் பெல்லகோலா கர்நாடகா, அதாவது இவரோட கடைசி காலங்களில் இவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னா சந்திரகிரி மலைக்கு போயிருக்காரு. எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் உள்ள சர்வன் பெல்லகோலா அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த சந்திரகிரி மலை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் டைட் ஆஃப் சாலிக்னா ஸ்லோ ஸ்டேராலிம், எதனால் இவர் இறந்தார் அப்படின்னா வந்து சாகும் வரை உண்ணாவிரதம், அதாவது வேணும்னே வந்துட்டு சாப்பாடு எடுத்துக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி உண்ணாவிரதம் இருந்து இறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லோ ஸ்டேராலிம் அதான் முதல்ல கொடுத்தது தான் திருப்பி திருப்பி கொடுத்துருக்காங்க. சாகும் வரை உண்ணாவிரதம் தான் இதுக்கான அர்த்தம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஜெயினிசம் அண்ட் புத்திசம் டாப்பிக்லேருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.